ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமன்ஸ் வல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஐயுஐ ட்ரீட்மெண்ட் உடைய பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவங்க எதுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கானில் ஆல்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னா வந்துட்டு நார்மலாக வந்து எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு பீரியட்ஸ் வந்து டிலே ஆகும் ஸோ மாத இடையிலிருந்து தள்ளி போகும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வாந்தி கொமட்டல் ஏற்படும் மூணாவதாக வந்து தலை சுற்று இருக்கும் நாலாவதாக டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் சோர்வு இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளைப்படுதல் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து பேக் பெயின் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு வந்து தெரிய வரும் ஸோ இந்த மாதிரி வந்தாவே வந்து நம்ம கார்ட் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது உண்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இதே சேம் தான் ஐயாய் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஐஏஎட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணதுக்கப்புறம் ஏழாவது நாளில் இருந்து பதினோராவது நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங்ஸ் அல்லது ப்ளீடிங் இருக்கும் ஸோ ஒரு ஓரிரு சொட்டுக்கள் மட்டுமே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டு பண்ணிட்டு வந்தால் ஏழாவது நாளில் இருந்து பதினோராவது நாள் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங்ஸ் அதாவது லைட்டாக தான் இருக்கும் கண்டினியூஸாகவே இருக்காது ஒரு டைம் தான் வரும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் வரும் அவ்வளோதான் அதுவும் இரண்டு நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அது ஒன் டேலேயே வந்து ஆகிடும் அப்படி ஹாலிடேனா இரண்டு நாட்கள் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ கண்டினியூஸாக ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒன் ஆர் டூ டேஸ்க்கு மட்டும் இருந்தது ஸ்பாட்டிங்ஸ் ஆர் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கரு வந்து இம்ப்ளான்ட் ஆகி நிற்கிது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ கரு உருவாகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரஸ்ட் டெண்டர்னஸ் இருக்கும் அதாவது மார்பகங்களில் வந்துட்டு லைட்டாக பட்டாலே வந்து வலி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மார்பக வலி ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிப்பிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த அந்த பருக்கள் மாதிரி இருக்கும் ஸோ சுற்றிலும் வந்துட்டு பிளாக் கலர் ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பருக்கள் இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவுக்குலாம் நமக்கு வந்து வழி இருக்காது ஸோ லைட்டாக வந்து மைல்டு பெயின்ஸ் வந்து இருக்கும் நார்மலாக ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் வாமிட் வாந்தி இருக்கும் கொமட்டல் ஏற்படும் டயர்னஸ் இருக்கும் மயக்கம் தலை சுற்று இந்த மாதிரி இருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படும் பேக் பெயின் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம முக்கியமாக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்னா எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு இம்ப்ளேஷன் ப்ளீடிங் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த நாள்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அது வந்து இம்ப்ளேஷன் ப்ளீடிங் கிடையாது பண்ணிக்காதீங்க இது வந்துட்டு போய் இன்ஜெக்ட் பண்ணனால அதுல சில ரத்த கசிவுகள் ஏற்பட்டனால நமக்கு வந்து வெளிப்படுது இது வந்து நார்மல் ஐயூஐ ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே வந்து உங்களுக்கு மாதிரி வருது ரத்த கசிவுகள் ஏற்படுது அப்படின்னா வந்து இது வந்து கரு வந்து உரசி நிக்கிறதுக்கான அறிகுறி கிடையாது ஏன்னா வந்துட்டு வந்து இன்ஜெக்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இரத்த கசிவுகள் ஏற்படுது இல்லை அந்த நாள்லேயே இல்லை இரண்டாவது நாளில் வந்து உங்களுக்கு இரத்த கசிவுகள் ஏற்படுது ஸ்பாட்டிங்ஸ் வருது அப்படின்னா வந்துட்டு இது வந்து கரு பதிதலுக்கான அறிகுறி கிடையாது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா கரு பதிதல் ஏற்படுறதுக்கு வந்து செமனை இன்ஜெக்ட் பண்ணி அந்த செமன் வந்து கரு முட்டையை ரீச் பண்ணணும் ரெண்டாவது வந்துட்டு ஒவ்வொரு செல்ஸாக அது ஃபார்ம் ஆகி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செல்லாக ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த மாதிரி அதோடைய ஸ்டெப்ஸ் வந்து ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஐந்துல இருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் அதுக்கு வந்து டைம் எடுக்கும் ஸோ அப்புறம் தான் ஏழாவது நாள்ல இருந்து பதினோராவது நாளுக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு கர்ப்ப வந்து ரீச் பண்ணும் ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங்ஸ் அல்லது ப்ளீடிங் வந்து இருக்கும் ஸோ இது வந்துட்டு இம்பர்டேஷன் ப்ளீடிங் கருப்பதிதலுடைய அறிகுறி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல என்ன கேட்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இன்னைக்கு ஐயோஐ பண்ணிட்டு வந்தேன் எனக்கு வந்து ஐயோஐ பண்ணி செகண்ட் டே எனக்கு வந்துட்டு ப்ளீடிங் ஆகுது ஸோ இது வந்து இம்பர்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ இது கண்டிப்பா இம்ப்ளடேஷன் ப்ளீடிங் கிடையாது உங்களுக்கு ஐயோஐ ட்ரீட்மெண்ட் எடுத்த ஸோ ஏழுல இருந்து பதினோராவது நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங்ஸ் ப்ளீடிங் பிளீடிங் இருக்கு அப்படின்னா வந்துட்டு கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு வந்து அறுபதுல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அதுல இருந்து ஒரு வாரம் கழித்து வந்துட்டு நீங்க வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து பண்ணி பாருங்க கார்ட் டெஸ்ட் போட்டு பாருங்க உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்